நம்ம எம்எஸ்டி நேற்று கரெக்டாக, அதாவது கேகேஆருக்கு எதிராக ஈஸியாக வின் பண்ணிட்டோம். ஓகேவா, 7 விக்கெட் வித்தியாசத்தில் அசால்ட்டாக தூசி தட்டிட்டாங்க. மிகப்பெரிய மலமுழுங்கி டீமை பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக சாச்சிட்டாங்க என்றே சொல்லாங்க. ஓகே, அதாவது தோனி தான் அப்படி ஒரு வீகம் அமைச்சார். இதற்கு முன்பு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலனா பாருங்கள். ஆடுகளத்தை வேறு லெவலில் ப்ரெசன்ஸ் ஆஃப் திங்கிங்களை மாற்றி விட்டு அவங்கள மாற்றிட்டாங்க என்றே சொல்லாங்க. ஓகே, கரெக்டாக சிவம் துபே அவுட் ஆனார் இல்லையா, அப்போ வந்துட்டு ரஹானே இறங்குற மாதிரி தாங்க சுச்சுவேஷனு. ஆனால் உள்ளே போ அப்படின்னு கரெக்டாக அந்த தருணம் வந்துட்டு அவரை உள்ளே போக சொல்லிட்டு தோனி டக்கு 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 டக்குன்னு க்ளோஸ் அண்டு அந்த பேட்லாம் மாட்டிட்டு இறங்கிட்டார் என்றே சொல்லலாம். ரசேல் அந்த தருணம் பார்த்தீங்களா, காதை மூடிட்டாருங்க. ஐயா என்னால் தாங்க முடியல, கொஞ்சமாவது குறைங்கயா. அந்த மாதிரி டெசிபிள் சவுண்டு கிட்டத்தட்ட 130 வந்துட்டு டச் பண்ணுச்சு என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு அலற விட்டாங்க. அது குறித்து வந்துட்டு நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் வெற்றிக்கு பிறகு பேசியிருக்காருங்க. அவர் மேட்ச் குறித்து பேசுகிறத விட இந்த தருணத்தை தான் பேசினார். தோனி இப்படி கோவப்பட்டு சக பிளேயர்கிட்ட நாங்கள் பார்த்து கிடையாது, ஒரு அன்பான கோபம். ஏன் கேட்டிங்கன்னா சென்னையில் நடக்குது, இனிமே முக்கியமான மேட்ச் வரும். ஓகேவா, அந்த தருணத்தில் தோனி இறங்குறது கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். இந்த தருணத்தில் 3 ரன் தான் வெற்றிக்கு தேவைப்பட்டது, நம்ம இறங்கலாம், ஒன்றும் பாதிக்காதுன்னு சொல்லிட்டு யாருக்காண்டி இறங்கினார்னா ரசிகர்களுக்காண்டி தாங்க. இந்த மேட்ச் ஆரம்பித்ததுலேருந்தே தோனி 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 தோனி, அதாவது நீங்கள் வந்து பேட் பண்ணுங்க பேட் பண்ண வரணும் வரணும்னு ரசிகர்கள் குழந்தைகள் அனைவருமே பார்த்தீங்கன்னா வைப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, சவுண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. தோனி அங்கேருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க எல்லாரையும். அதான் ருத்ராஜ் கெய்க்வாட் என்ன சொல்கிறாருன்னா, எப்படி அவர் இறங்கும் போது கூஸ் பம்ப் எங்களுக்கெல்லாம் ஆகுதோ நீங்கள் கொடுக்குற சவுண்டு, தோனி அதை களத்தில் காட்டிக்கிறவில்லை என்றாலும் ரூமில் வந்துட்டு அதாவது கண்ணீர் விடுவாராமாங்க. அந்தளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், அதாவது சச்சின் விராட் கோலி இவரை விட அதிகம் சதம் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க, அதிகம் சாதனை பண்ணியிருக்காங்க, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் உலகத்தில் இந்த அளவுக்கு வைப் ஆகுதுன்னு அவர் பலமுறை கண்கலங்கியிருக்காராமா. இந்த சீக்கிரட்டை வந்துட்டு நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் வெற்றிக்கு பிறகு சந்தோஷத்தில் தானே மகிழ்ச்சியான தருணத்தை பதிவு பண்ணுவாங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் வந்துட்டு பேசியிருக்காரு, நேற்று உங்களுக்காண்டி தான் அந்த மனுஷன் வந்தாரே தவிர இல்லாட்டினா தோனி வந்திருக்க மாட்டார். அதுதான் உள்ளே போனு ரஹானேவே மென்ஷன் பண்ணியிருக்காருங்க. தோனி சடார்னு வந்தார், நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரெடியே ஆகலைங்க, டக்குன்னு அந்த ரசிகர்களுக்காண்டி தான் வந்திருக்காரு. ஏன்னா சென்னை மண்ணில் நம்ம இனி அடுத்து வருவோமா, ரசிகர்கள் நம்மளை தான் எதிர்பார்க்குறாங்க, அவங்களோட ஆசையை வந்துட்டு பூர்த்தி செய்வோம் தான் என்னங்க சொல்கிறது, ஒரு புதையல் கிடைச்ச மாதிரி சென்னை மக்களுக்கு நம்ம தலை தோனி வந்து இறங்கினார். மேலும் சிஎஸ்கேவும் வின் பண்ணாங்க என்றே சொல்லலாம். ரஹானேவே சாக்கிங்க, என்னடா பேட் கட்டி நம்ம ரெடியாக இருக்கோம், நீ உள்ளே போன்னு சொன்னோன்னே மிரண்டுட்டார் என்றே சொல்லலாம் நம்ம ரஹானே. தோனி இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டார், ஸ்தம்பித்து போய் விட்டார் என்றே சொல்லாங்க. இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தருணமாக இருந்தது. மேலும் ருத்ராஜ் கெய்க்வாட் என்ன சொல்லியிருந்தார்னா, ஆடுகளத்தை வந்துட்டு கேகேஆர் கணிக்க தவறிட்டாங்க, அது உண்மைதான். நேற்று ஆண் நிலச்சி நம்ம அவங்க அப்படி தான் இருந்தது. கேகேஆருக்கு எதிராக தாங்க அவர் டாஸ் வின் பண்ணியிருக்காரு, பாஸ்ட் 3 மேட்சும் தோல்வி. இந்த டாஸ் வந்துட்டு எங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருச்சு, ஸ்பின்னர் வந்துட்டு சூப்பராக போலிங் போட்டாங்க. தோனியோட அந்த ஐடியாலஜி மூலம் ஸ்பின்னர், அதாவது ஜடேஜாவை கரெக்டாக ரொட்டேட் பண்ணார், அந்த ஸ்பின்னரை வச்சுட்டு கேகேஆரை பிளாக் பண்ணியாச்சு. இந்த வெற்றி ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி அளித்தாலும் நாங்கள் ஓன் கண்டிஷனில் வின் பண்ணுறோம், இதே மாதிரி அவையில் ஜெயிக்கணும், அதுதான் நான் ஒரு சிறந்த கேப்டன் என்ன வந்துட்டு உணர்வேன். ருத்ராஜ் கெய்க்வாட் மனசில் பட்டதை பேசியிருக்காருங்க. மேலும் அந்த 11th ஓவர் சீக்கிரட்டை தோனி கொடுத்து சீக்கிரட்டை வந்துட்டு பேசியிருக்காரு என்றே சொல்லலாம். ஃபைனலாக வந்துட்டு நம்ம தலை தோனி ஒரு சிக்னல் கொடுத்துருப்பாருங்க ரசிகர்களை பார்த்து, மாசா கேத்தா கேப்டன் வந்துட்டனா ஹோஹோய் அப்படின்னு ரசிகர்களை பார்த்து அப்படி அந்த சட்டையை தூக்கி காம்பார் பாருங்க. அதெல்லாம் ஒரு வேற மாதிரி கூஸ்பம் மூமெண்ட் என்றே சொல்லலாம். அப்படியே ஆறு பறிச்சிட்டாங்க அந்த தருணம் ரசிகர்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க.